குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸில் 27 சாப்டர் கம்பெனி மேனேஜ்மெண்ட். கம்பெனியை யார் மேனேஜ்மெண்ட் செய்கிறா, அப்போ அந்த டைரக்டருங்கிறது எப்படி அப்பாயின்மெண்ட் செய்கிறாங்க, அவருக்கு என்ன எலிஜிபிள், அவர் என்ன நான் எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்கணும். அதில் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த டைரக்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, இந்த கம்பெனி ஆக்ட் படி ஒரு 8 வகையான டைரக்டர்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்டியல் டைரக்டர்ஸ், அப்போ இந்திய சுதந்திர நாட்டில் அப்போ சுதந்திரமாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இந்திய குடியுரிமை டைரக்டர்ஸ். அப்படின்னா இந்தியாவில் ஒரு மினிமம் எத்தனை கம்பெனி ஆக்ட் இந்த செக்ஷன் படி 149(3) செக்ஷன் படி 182 டேஸ் இந்தியாவில் ஒரு குடியிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய டைரக்டர் அப்பாயின்மெண்ட் செய்யக்கூடியது இந்திய குடியுரிமை டைரக்டர், ரெசிடென்டியல் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி செக்ஷன் மெயின். இந்த ஆக்ட் படி எந்த செக்ஷனில் அந்த டைரக்டர் அப்பாயின்மெண்ட் செய்கிறாங்கிறது, அப்போ அவர் இந்தியா கண்ட்ரீஸ்க்குள்ள 182 டேஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் டைரக்டர், இது செக்ஷன் 149(6). அப்போ என்ன சுதந்திர இயக்குனர், அந்த சுதந்திர இயக்குனருங்கிறது யார், அப்போ குறைந்தது ஒரு 2 இயக்குனர்ஸ், 2 சுதந்திர இயக்குனர்கள் நியமிக்கலாம். ஒரு கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 2 வகையான சுதந்திர இயக்குனர்களை நியமிக்கலாம். அப்போ என்ன அந்த கம்பெனிஸோட பெய்டப் கேபிட்டல் 10 crores அல்லது அதுக்கு மேலே இருக்கணும், பப்ளிக் கம்பெனிஸாக இருந்தால். அல்லது பப்ளிக் கம்பெனிஸு அதனுடைய சேல்ஸ் செலவில் பார்த்தீங்கன்னா 100 crores அதுக்கு அந்த அளவில் இருக்கணும். அல்லது பப்ளிக் கம்பெனிஸாக இருக்கையில் அவுட்ஸ்டாண்டிங் கொடுபட வேண்டிய கடன்கள் ஏதாவது இருக்கா, அல்லது டிபஞ்சர்ஸு அல்லது டெபாசிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு 50 கோடி அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு, அது மாதிரி இருக்கையில் இண்டிபெண்டன்ட் டைரக்டரை அப்பாயின்மெண்ட் செய்யலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சுமால் ஷேர் ஹோல்டர்ஸ் டைரக்டர்ஸ், அப்படின்னா சிறு பங்குகள் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸில் மினிமம் 1000 ஷேர்ஸ் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸு அவங்க எழுத்துப்பூர்வமாக இவங்களை வந்து டைரக்டாக நியமிக்கலாம் அப்படின்னு தெரிவித்தார். சுமால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர் அப்படிங்கிறவங்கள நியமிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாமினல் டைரக்டர், பெயர் அளவுக்கு இருக்கக்கூடிய டைரக்டர். இந்த டைரக்டர் வந்து கம்பெனி ஆக்ட் படி இல்லாமல் அப்போ அதனுடைய ஆத்தரைஸ்டு அக்ரிமெண்ட் படி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இணையான நபர்கள் இதில் இருக்கக்கூடியது அப்படி நியமிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்க நாமினல் டைரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு உமன்ஸ் டைரக்டர், 149(1)(a) கம்பெனி ஆக்ட் படி 149(1)(a) அப்படிங்கிறது பெண் இயக்குனர். பெண் இயக்குனருங்கிறது எப்படி அந்த கம்பெனிஸோட லிஸ்டில் பட்டியலிடப்பட்ட லிஸ்டில் இருக்கணும், அந்த கம்பெனிஸோட கேபிட்டல் வந்து இனிமேல் ஆத்தரைஸ் கேபிட்டல் 100 கோடிக்கு மேலே இருக்கணும், 100 கோடி அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 கோடி அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது உமன்ஸ் டைரக்டர். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் டைரக்டர்ஸ், அப்போ அடிஷ்னல் டைரக்டர்ஸ்னால் கம்பெனிஸோட செயல்பாடுகளில் கூடுதலாக டைரக்டர்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் அடிஷ்னல் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ், மாற்று இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ் இத்தகைய டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த டைரக்டர் குழு டீம் வந்து இந்தியாவில் ஒரு 3 மந்த்ஸ் இல்லை, அப்போ ஃபாரின் போயிடலாம், அப்படி அந்த கம்பெனிஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் 3 மாதத்துக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அவங்களுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வேறு டைரக்டரை அப்பாயின்மெண்ட் செய்யலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சவுடோன் டைரக்டர்ஸ், அப்போ என்ன நிழல் இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது அந்த கம்பெனிஸுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் அந்த இயக்குனர் டீமில் இடம்பெறாத ஒருவர் வந்து கம்பெனிஸை ரன் பண்ணக்கூடிய லெவலில் செயல்படுவார். அப்போ கம்பெனிஸ் அவரை இயக்குனராக இருக்கலாம்,
அப்பாயின்மெண்ட் செய்யலாம், ஆனால் அவர் விருப்பப்பட்ட இயக்குனராக இருக்கலாம், விருப்பம் இல்லை கம்பெனிஸில் அவர் கம்பெனிஸ் அப்பாயின்மெண்ட் செய்யல டைரக்டாக இருக்கலாம், அல்லது டைரக்டர் இல்லைன்னால அவர் விலகிக்கலாம். அப்போ இது மாதிரி டைரக்டர்ஸுங்கிறவங்க யார், அப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். 8 types இருக்குது. ரெசிடென்டியல் டைரக்டர்ஸ்னால் அப்போ என்ன, இந்தியா கண்ட்ரீஸ்குள்ள அங்கே எந்த கம்பெனிஸ் இருக்குதோ அந்த கம்பெனிஸ் கண்ட்ரீஸ்குள்ள 182 days அவர் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய நபராக இருக்கணும். இண்டிபெண்ட்னா சுதந்திர இயக்குனர். அப்போ கம்பெனி இந்த ஆக்ட் படி அவருக்கு என்ன எலிஜிபிள். சுமால் ஷேர் ஹோல்டர்ஸ்னால் மினிமம் என்ன 1000 shares வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸோட விருப்பத்தின் பேர் இல்லை இருக்கக்கூடியது நாமினல். அப்போ பெயரளவாக இருக்கக்கூடிய அதனுடைய கேபிட்டல் வந்து சொல்லியிருக்கேன், எவ்வளோ இருக்கு, டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடக்கணும், சேல்ஸ் எவ்வளோ இருக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது. உமன் டைரக்டர்ஸுங்கிறது இந்த செக்ஷன் படி சொல்லியிருக்கு. உமன்ங்கிறது என்ன, அந்த கம்பெனிஸில் டிரான்சாக்ஷன் வந்து 100 crore மேலே இருக்கணும், அல்லது பிஸ்னஸோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 crore அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்னா அந்த டைரக்டருக்கு மாற்று இயக்குநர்களை நியமிக்கக்கூடியது என்ன, அவர் 3 months அந்த கண்ட்ரீஸுக்கு இல்லை வேறு பக்கம் காலேஜ் போயிட்டாங்க இல்லை அதுக்கு பதிலாக நியமிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து அவர் இடம்பெறாத கம்பெனிக்கு அவருக்கு அந்த டைரக்டர் டீமுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத நபர், ஆனால் கம்பெனி நிர்வாகத்து கம்பெனிக்கு ரன் பண்ணக்கூடிய லெவலில் செயல்படுவார். அப்போ அவரை டைரக்டாக அப்பாயின்மெண்ட் செய்யலாம், அவர் விருப்பப்பட்டால் கண்டினியூ செய்யலாம், இல்லைன்னா டிஸ்கண்டினியூ செய்யலாம். இது மாதிரி டைரக்டர்ஸில் என்னென்ன டைப்ஸுங்கிறத பார்த்தோம். ஓகேவா?